இன்னைக்கு வீடியோல டாப் 5 ஆக்சன் மூவிஸ்க்கான செகண்ட் பார்ட்டை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே டாப் 5 ஆக்சன் மூவிஸ்க்கான வீடியோ தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 வீடியோக்கு மேல நம்ம பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த வீடியோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போறோம். நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதுல லைட்டா சொதப்பி இருப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெப் வாட்ச். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி ஜெமினை மேன். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ஆங்லி. இந்த படத்தோட கதையை 20 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. ஆனா இந்த படம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா வில் ஸ்மித் அப்புறம் ஆங்லி கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வில் ஸ்மித் ஓடுற ட்ரெயின்ல ஒரு டெரரிஸ்ட போட்டு தள்ளுறாரு. அவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அவர் அந்த கொலையோட ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த ஏஜென்சில இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு ஃப்ரீ டைம்ல பிஷிங் போவாரு. அப்போ அவரோட இன்ஃபார்மர் அவரை பார்க்க அங்க வர்றாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கடைசியா நீங்க கொலை பண்ணவரு டெரரிஸ்டே இல்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. கூடவே இந்த கொலைக்கும் கண்டிப்பாக நாலாவது இடத்துல இருக்கிற மூவி சிக்காரியோ டே ஆஃப் சோல்டாடோ. இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் ஸ்டெஃபனோ சோலிமா. படத்தோட ஆரம்பத்துல மெக்சிகோல இருந்து நிறைய பேர் யூஸ்குள்ள திருட்டுத்தனமா நுழையிறாங்க. அவங்கள ஹெலிகாப்டர் ஒன்று சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதுல ஒரு டெரரிஸ்ட் இருக்கான். அவன் சூசைட் பாம் அட்டாக் பண்றான். அதே மாதிரி யூஎஸ்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இதே மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. உடனே ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் பேசி இதை யார் பண்ணது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல மெக்சிகோவை சேர்ந்த ட்ரக் கார்டல்ஸ் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள காலி பண்ண அண்டர் கவர்ல நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் மெக்சிகோ போறாங்க. அவங்க அந்த கார்டல்ஸ் எப்படி காலி பண்ணாங்க, உண்மையிலேயே இந்த அட்டாக்க அந்த கார்டல்ஸ் தான் பண்ணாங்களா அப்படிங்கறது தான் மிச்சம் இருக்கிற கதை. இந்த படத்துல ஜோஸ் ப்ரோலின், ஜெஃப்ரி டோனோவர்னு முக்கியமான நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாவே கன் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். இதுல ஜோஸ் ப்ரோலின் ஒரு சென்டிமெண்ட் ரோல் பண்ணிருக்காரு. அதே நேரத்துல ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாத மூவின்னு தான் சொல்லணும். இந்த மூவி தமிழ்ல இருக்கு, கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிற மூவி ராத் ஆஃப் மேன். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட டேரக்டர் கேரிச்சி. கேரிச்சியோட டேரக்ஷன்ல ஜேசன் ஸ்டேதம்க்கு இது நாலாவது மூவி. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ராபரி சீனை காட்டுறாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹெச் பெர்டிகோ அப்படிங்கிற பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ற கம்பெனில செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்றாரு. அவர் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்ல அவர் போற ட்ரக்கை கொள்ளையடிக்க பாக்குறாங்க. அது வரைக்கும் சாதுவா இருந்த நம்ம ஹெச் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. கொள்ளையடிக்க வந்த எல்லாரையும் தாறுமாறா போட்டு தள்ளாரு. அது மட்டும் இல்லாம ஹெச் வெறும் செக்யூரிட்டி ஆபிசர் கிடையாது. அவரோட பாஸ்ட் என்ன, அவர் ஏன் செக்யூரிட்டி ஆனாரு அப்படிங்கறத அடுத்தடுத்த சாப்டர் சொல்லிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி நெவர் பேக் டவுன். இந்த மூவி 2008 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் ஜெஃப் வாட்லோ. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஃபுட்பால் மேட்சை காட்டுறாங்க. அந்த மேட்ச்ல நம்ம ஹீரோக்கும் கூட விளையாடுற ஒருத்தனுக்கும் சண்டை வருது. அவனை போட்டு நம்ம ஹீரோ புரட்டி எடுக்கிறாரு. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவனை போட்டு திட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா அவனால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால அவன் ரொம்பவும் அவஸ்தப்படுறான். அதை கட்டுப்படுத்தவும் முயற்சி பண்றான். நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதனால அவங்க வேற ஊருக்கு போற நிலைமை வருது. அந்த ஊர்ல நம்ம ஹீரோ முதல் நாள் காலேஜுக்கு போறான். அங்க ஒருத்தனை போட்டு இன்னொருத்த அடிச்சுட்டு இருக்கான். அவனை போய் நம்ம ஹீரோ தடுக்க தடுக்க போனா நம்ம ஹீரோவையே அடி வாங்கினவன் போட்டு அடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவங்களுக்குள்ள சிங்கிள்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த காலேஜ்ல நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினும் வில்லனும் அடுத்தடுத்து அறிமுகம் ஆகுறாங்க. அடுத்தவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத மிச்சம் இருக்கிற கதை. இந்த படத்துல நிறைய சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ் எல்லாமே மூவிய மோட்டிவேஷனல் மூவியா மாத்துது. அதே மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவும் இன்டென்சிவான ஃபைட் சீன்ஸா இருக்கு. சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனா அதை கட்டுப்படுத்த முடியாம தவிப்போம். இந்த மூவி அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்ற ஒரு மூவி. இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற மூவி சிக்ஸ் அண்டர் கிரவுண்ட். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் மைக்கேல் பே. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவோட ஒரு வாய்ஸ் ஓவர், அதுல இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து கட் பண்ணா இத்தாலியில ஒரு கார் சேசிங் ஃபைட் நடக்குது. அங்க அவங்க ஒரு லாயரா பாக்க போயிருப்பாங்க. ஆனா அந்த லாயர் இவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்து வரல அப்படிங்கறதுனால போட்டு தள்ளிடுவாங்க. அதனால அவனோட ஆளுங்க எல்லாம் துரத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட டீம்ல மொத்தம் 6 பேர். அவங்க 6 பேருக்கு எந்த ஒரு பாஸ்டர் கார்ட்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஏற்கனவே இறந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட பேரு வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்.
இப்போ இந்த டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கறத பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு பில்லியனர், அவரு டர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுல போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க இருக்கிற பகுதியில ரசாயன குண்டுகளை போடுறாங்க. இந்த ரசாயன குண்டுகளை போடுறதுக்கு யார் உத்தரவிட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை கொள்றதுக்காக தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல காமெடி அண்ட் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்ல. அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல வர கார் சேசிங் ஃபைட் வேற லெவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த படம் தமிழ்ல இல்ல, இருந்தாலும் இந்த மூவி மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு மூவி. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க எந்த மாதிரியான வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அந்த வீடியோஸை போடுறதுக்கு முயற்சி பண்றோம்.